எல்லாருக்கும் வணக்கம்பா. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லேசிபே அப்படின்ற இந்த அப்ளிகேஷனில் இப்போ புதுசாக பர்சனல் லோன் அப்படின்ற அந்த ஃபீச்சரை பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த லேசிபேயில் இருக்கக்கூடிய அந்த கிரெடிட் லிமிட்டே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். பட் எனக்கு பார்த்தீங்கன்னா ஸோ கம்மியாக தான் வந்து லிமிட் கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட்டை கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் லேசி கார்டு வந்து யூஸ் பண்ணி. ஸோ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தெரியலாம்னா கீழே கான்வெர்ஸில் சொல்லுங்கள். நான் செப்பரேட்டாக வீடியோ மேக் பண்ணி போகிறேன், எப்படி லேசி கார்டிலேருந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது புதுசு வந்திருக்கக்கூடிய அந்த பர்சனல் லோன் அப்படின்ற அந்த ஆப்ஷன் எப்படி எனேபிள் பண்ணுறது, ஸோ யாரெல்லாம் லோன் எடுக்கலாம், ஸோ எப்படி லோனுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்ன்பா, க்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த க்ரோ அப்ளிகேஷனில் நீங்கள் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அமௌண்ட் எதுவும் பே பண்ண தேவையில்லை, எல்லாமே ஃப்ரீ தான். இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஷேர்ஸில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம், F&O ட்ரேடிங்கும் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் தாராளமாக. அதுக்கப்புறம் இதில் ஃபிக்ஸட் டெபாசிட் ஆப்ஷனும் இருக்குது, நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் மூலிமா போட்டு அதுலேயுமே வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போது ரெஃபரல் கான்டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு. இந்த ரெஃபரல் கான்டெஸ்ட் மூலிமா இப்போ ரெஃபரலுக்கு நீங்கள் 100 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 100 ரூபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வரும், உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் வரும். நீங்கள் அந்த அமௌண்ட்டை தாராளமாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ராயலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டாக்ஸ் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கான்டெஸ்ட் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ 10 ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா கூட நீங்கள் 1000 ரூபா ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது வீடியோவை கண்டினியூஸாக ஃபுல்லாக பாருங்கள். இந்த லேசிபே அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போது எந்த லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோனை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எவ்வளோ வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா 5 லாக் வரைக்கும். ஓகேங்களா? 5 லாக் வரைக்கும் நீங்கள் லோன் எடுத்தாலுமே சரி, மினிமலாக டாக்குமெண்டேஷன் எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். நோ பேங்க் விசிட், அதுக்கப்புறம் நோ கொலாட்ரல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டினா போதும். ஸோ அப்ரூவல் ஆகாத அமௌண்ட்டுக்கு நீங்கள் கட்ட தேவையில்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய எலிஜிபிலிட்டியை வந்து செக் பண்ணணும். ஸோ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு 3 ஸ்டெப்பு ப்ராசஸ் தான் நீங்கள் வந்து ஈஸியாக லோனுக்கு அப்ளை பண்ணுறது. ஃபஸ்ட்டு உங்களுடைய எலிஜிபிலிட்டி வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கலாம். இவ்வளோ தான். ஓகேங்களா? ஸோ என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்றத பார்க்கலாம். 22லேருந்து 55 வயசுக்குள்ளே இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஆல் மேஜர் சிட்டிஸ், அதாவது எந்த இடத்துல இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக லோனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலரிட் பீப்புளாக இருக்கணும். ஓகேங்களா? செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தாலும் பரவாயில்ல, தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்திய குடிமகனாக இருக்கணும். ஓகேங்களா? இவ்வளோ தான் விஷயம். இதுதான் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஆனால் இந்த ஏஜை மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து 17 வயசு ஆனவுடனே வந்து லோனுக்கு அப்ளை பண்ணுவாங்க, அப்படி அப்ளை பண்ணிங்கம்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து மட்டும் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய டீட்டெயில்ஸும் உங்களுடைய அதாவது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு லோனுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேன் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், IFSC கோட், அதுக்கப்புறம் நெட் பேங்கிங். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மாதம் மாதம் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு இதுலேருந்து தான் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக அது. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ லோன் தேவைப்படுதோ அதை வந்து ஒரு சாம்பிள் இஎம்ஐ கால்குலேட்டர் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ லோன் தேவைப்படுது, எவ்வளோ மாதத்துல வந்து ரீபேமெண்ட் பண்ணுவீங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும், அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ மாதம் மாதம் எவ்வளோ வந்து பேமெண்ட் பண்ணுவீங்க, டோட்டலாக ரீபேமெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த செக் எலிஜிபிலிட்டியை குறித்து உங்களுடைய ஃபோன் நம்பர் என்டர் பண்ணி நீங்கள் ஓடிபி வந்து என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ண. ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணியிருப்பீங்க. அப்படி வெரிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 9 ஆன்சர் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஆன்சர் இந்த டீட்டெயில்ஸ் தான் உங்களுடைய லோனுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அதாவது நீங்கள் இதில் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது, அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் இதுக்கு முன்னாடி லோன் எடுத்திருக்கீங்க, கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் வந்து
100% அப்ரூவல் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் புதுசாக லோனுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஓகேங்களா? ஸோ சிபில் ஸ்கோர் வந்து -1, 0 இருக்குது அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஒருவேளை எனக்கு வந்து சிபில் ஸ்கோர் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, நான் இப்போ லோன் வந்து எடுத்திருக்கேன், நிறைய வாட்டி வந்து செக் பவுன்ஸ் ஆகிருக்கு, நிறைய வாட்டி வந்து லேட் பேமெண்ட் வந்து கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ அப்ளை பண்ணாலேயும் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் பண்ணிவிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு காலமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டில் எப்படி இருக்கோ பேர், ஓகேங்களா, ஃபஸ்ட் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள் பேர் இருக்கும், உங்கள் பேர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் நேமில் என்டர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் நேமில் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா பேரும், அதுக்கப்புறம் செகண்ட் நேம் இருக்கும்ல அதை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேமில் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பேன் கார்டில் எப்படி இருக்கோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் என்டர் பண்ணும். ஸோ பேர், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே, அதுக்கப்புறம் உங்களுடைய ஜெண்டர், இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்டா இல்லை சேலரிடா. மோஸ்ட்லி சேலரிட் பீப்புள்ஸ்க்கு இந்த அப்ளிகேஷனில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய நெட் மந்த்லி சேலரி இல்லை இன்கம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் சேலரிட் பீப்புளாக இருந்தால் இந்த இடத்துல சேலரிட் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி நீங்கள் என்டர் பண்ண போகிறீங்க. அப்படி இல்லை அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தீங்கன்னா இன்கம், உங்களுடைய இன்கம் எவ்வளோ அப்படின்றத என்டர் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? ஸோ இப்போது அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு நம்பர், இந்த இடத்துல பேன் கார்டு நம்பர் வந்து கண்டிப்பாக என்டர் பண்ணும். அதுக்கப்புறம் உங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ், ஓகேங்களா? கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கோ என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்களுடைய பேன் கார்டில் இருக்காது, ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் வந்து என்டர் பண்ணிக்கலாம். குறிப்பாக உங்களுடைய ஏரியாவில் ஒரு சில சிட்டிஸை பார்த்தீங்கன்னா ரெட் மார்க்கில் வந்து பாயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி ரெட் மார்க் பாயிண்டட் பிளேசஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து லோன் வந்து அப்ரூவல் ஆகாது. அது என்னென்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு ஸோ அந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா வேறு டீட்டெயில்ஸ், அதாவது வேறு அட்ரஸ் வச்சு நீங்கள் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு செக் பாக்ஸ் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை அப்ரூவ் ஆகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ கேஒய்சி, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கண்டிஷன், இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் செக் பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க. மொத்தமாக ஒரு 3 செக் பாக்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் எல்லாத்தையும் வந்து என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எலிஜிபிலிட்டி, நீங்கள் அப்ரூவல் ஆவீங்களா ஆக மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஒருவேளை நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது, நீங்கள் வந்து லோன் வந்து ஆன் டைம் ரீபேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகும். அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து வித்ட்ரால் எடுத்துக்கிறீங்க, அவ்வளோதான், ஓகேங்களா? ஈஸியான ஸ்டெப்பு தான். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க ஒரு சாம்பிள் கால்குலேஷன் தான். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறையா பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு 36-40 அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து மந்த்லி 3% பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்வளோ லோன் எடுத்தாலும் சரி நீங்கள் வந்து மந்த்லி கட்டுற மாதிரி இருக்கும். இப்போது 100,000 ரூபாய் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா 24 மாதத்துக்கான டைம் அப்படின்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராசஸிங் ஃபீஸு, அதுக்கான ஜிஎஸ்டி 3,540 ரூபா பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த லோன் அமௌண்ட்லேருந்து டெடக்ட் பண்ணி மிச்சம் இருக்கக்கூடிய பேலன்ஸ் அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிஸ்பெசல் பண்ணுவாங்க. இப்போ இஎம்ஐ பார்த்திங்கன்னா 5,905 ரூபா நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டு 2 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 41,714 ரூபா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாங்கியிருப்பாங்க. இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மொத்தமாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. 16-36%க்குள்ளே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வேரியஸ் ஆகும். இது உங்களுடைய சிபில் ஸ்கோர், அதுக்கப்புறம் உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைலை பொறுத்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம், ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறது, நீங்கள் உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கனா லோன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகம். அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி ஆகிறதுக்கான சான்சஸும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அதனால் ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து நல்ல லெவலுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு டூ ஸ்டெப்பு தான், இந்த 2 ஸ்டெப்பை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக லோன் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த கிரெடிட் லிமிட்டு கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு 60,000, 70,000 அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் இந்த லிமிட்டு.
ஸோ அந்த லிமிட்டை கூட பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியான மெத்தடில். ஸோ அந்த கார்டு அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டு அந்த கார்டில் இருக்கக்கூடிய நம்பரை வச்சு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஒன்று நீங்கள் வந்து பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ண லோன் எடுத்துக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இந்த அமௌண்ட்டையும் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட், அதாவது இதில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து எப்படி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் செப்பரேட்டாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ இப்போது இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.